ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து இந்த பீட்ரூட் வச்சு உங்களுக்கு வந்து சூப்பரான ரசம் வந்து எப்படி செய்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலாக கிளிக் பண்ணுங்கள். எனக்காக கொஞ்சம் நேரம் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ நம்ம இது வந்து எப்படி செய்யுதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து பீட்ரூட் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பீட்ரூட் வந்து அதில் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்து நான் வந்து இதுமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் நம்ம கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணும்ட்டு கிடையாது, ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். வெந்ததும் நம்ம இதை மிக்சியில் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு சூப்பரான பீட்ரூட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நம்மளுக்கு பீட்ரூட் வந்து நம்ம டெய்லி இதுமாரி ரசமாக வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பீட்ரூட் ரசம் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வெயிட் பண்ணுங்கள், இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்மளுக்கு பீட்ரூட் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பீட்ரூட்டை தண்ணியிலேருந்து எடுத்து ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் மிக்சியில் வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதுமாரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நம்மளால் தண்ணி வந்து நம்ம வேக வச்ச அந்த பீட்ரூட் தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ நம்ம எப்போவும் செய்கிற ரசத்துக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு கட்டுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொறிக்கிட்டோம். தாளித்து நம்ம ஃபஸ்ட்டு ரசம் வச்சோம்னா நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் வரும். ஸோ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. 1 கால் ஸ்பூன் வெந்தயம் போ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, நல்லா நசுக்கி வச்சுருக்க பூண்டு 1-4 சேர்த்துக்கோங்க. இஞ்சி ரசத்துக்கு வந்து இஞ்சி போட்டு வச்சா நல்லா வாசனையாக நல்லா ஒரு ஃப்ளேவர் தரும். பச்சை மிளகாய் 2, காஞ்ச மிளகாய் 2, இதை நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயில். சில பேர் எண்ணெய் கடைசியாக தாளிப்பாங்க. நம்ம வந்து தாளிச்சுட்டு நம்ம ரசம் வச்சோம்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா பொரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்மளுக்கு இது எல்லாமே நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பீட்ரூட்டையே நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த ரசம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. டெய்லியுமே சாப்பிட்லாம். டெய்லியுமே நம்ம மிளகு சீரகம் போட்டு வைக்கிறதுக்கு பதில் வைக்கிற இதில் நம்ம வந்து இந்த பீட்ரூட் ரசம் வச்சோம்னா நம்மளுக்கு உடம்பு வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். நம்மளோட பிளட்டை வந்து ஊறும். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து நசுக்கி வச்சுருக்கேன் மிளகு சீரகத்தை, இது ரெண்டுத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு புளி கரைச்சல் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த பீட்ரூட் தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம், வேஸ்ட் பண்ண வேணாம். 1 கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், டேஸ்ட்டுக்கு உப்பு, அவ்வளோதான். நம்மளுக்கு சுவையான பீட்ரூட் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம். ஒரு கொதி வந்துட்டாலே நம்மளுக்கு போதும். ஸோ ஒரு கொதி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரசம் வந்து கொதிச்சு வருது. ஸோ ரொம்பலாம் கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரசம் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஸோ மேலே வந்து நம்ம கொஞ்சமாக புதினா தலையும் தூவிக்கலாம். உங்களுக்கு கொத்தமல்லி வேணாலும் தூவிக்குங்க. நான் வந்து இதுக்கு புதினா தான் சேர்ப்பேன். ஸோ அதனால் புதினா சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் வரும். நீங்கள் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். என்னுடைய ரசம் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் டெய்லி உங்கள் வீட்டில் இந்த ரசம் வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது.
நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சாதத்துல தான் நான் வந்து இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிடணுன்ட்டு கிடையாது. நீங்கள் சும்மாவே கிளாஸில் கூட ஊற்றி சூப் மாரியே குடிக்கலாம். டேக் கேர், பாய்.